வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. துரிய தவம் மற்றும் பயன்களை விளக்கவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உச்சந்தலையில் உணர்வை நிறுத்தி தவம் இயற்றுவது துரிய தவம் ஆகும். பிரம்மரந்திர தவம் என்ற பெயரும் உண்டு. ஆகினையில் ஆல்பா அலைக்கு நுழைந்த மன அலை சுழல் துரியத்தில் நன்கு ஆல்பா அலையில் ஒடுங்குகிறது. ஆகினைக்கு கையால் தொட்டு உணர்வு கொடுத்த ஆசான் தன் இருவிழி அருட்பார்வை மூலம் துரிய தீட்சை கொடுக்கிறார். இதனை நயன தீட்சை என்றும் அழைப்பர். ஆகினையில் ஒரே புலனாகி ஒடுங்கி நின்ற மனம் துரியத்தில் மனதின் மூலமான உயிராகவே நிற்கிறது. இறைநிலையாக அமைதி பெறுவதற்கு துரியத்தில் அறிவு தயாராகிறது. துரிய தவத்திற்கு சஹஸ்ரார யோகம் என்ற பெயரும் உண்டு. சஹஸ்ரம் என்றால் ஆயிரம். நம் மூளையில் ஆயிரக்கணக்கான சிற்றறைகள் உள்ளன. எனவே இவ்விடம் சஹஸ்ராரம் என பெயர் பெற்றுள்ளது. துரிய தவத்தில் உயிர் சக்தி மூளையில் உள்ள சிற்றறைகளிலெல்லாம் ஊடுருவி புதிய புதிய மூளை செல்கள் திறக்கும். துரியத்தில் மனதிற்கு முதன்மை சுரப்பியான பினியல் சுரப்பி நன்கு இயங்கும். இயற்கை ரகசியங்கள் தெரிய வரும். துரிய தவத்தில் உயிராற்றல் மூளை செல்களுக்கு ஊடே சென்று மூளை செல்களில் ஜீவகாந்தத்தை அதிகரிக்க செய்து சீர்குலைந்த அணு அடுக்கை சீர்படுத்துகிறது. எனவே முன்பே பதிவான வினைப்பதிவுகள் எல்லாம் போகும். பழைய பதிவுகள் செயலாகா, பிராரப்த கர்மம் கழியும். பழக்கத்தை மாற்றி விளக்க வழியில் செயல்படும் அளவிற்கு மன வலிவும் உறுதியும் உண்டாகும். மன தூய்மை வினை தூய்மை பெற ஏற்றதொரு பயிற்சி துரிய தவம். புத்தி கூர்மையடையும், நினைவாற்றல் அதிகரிக்கும், செயல்திறன் ஓங்கும், உள்ளுணர்வு ஒளிரும், அறிவு நடுமனத்தை வெற்றி கொள்கிறது. எனவே மனம் விரிவடையும். மனதிற்கு வேகமும் நுட்பமும் எளிதில் உணர்ச்சி வயப்படாத நிலையும் கிட்டும். அகத்தாய்வுக்கு உறுதுணையாகும். நம் சங்கற்பங்களும் வாழ்த்துக்களும் நன்கு செயல்படும். நாம் எண்ணும் உயரிய எண்ணம் பல பேர் உள்ளத்தில் பிரதிபலிக்கும். எண்ணங்களை ஆராயவும் அகத்தாய்வு செய்யவும் துரிய நிலை தவம் பெரிதும் உறுதுணையாக இருக்கும். உள்ள களங்கமும் உடல் களங்கமும் துடைக்கப்பட்டு தூய்மை உண்டாகிறது. வாழ்க வளமுடன். நாளை குண்டலினி யோகத்தின் முடிவான உச்சநிலை தவம் யாது என்றும் அதன் பயன்களையும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.